உங்களை வாழ்த்துகிறார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் எந்த கோடியில் இருந்தாலும் வான்வழி வகுப்புகளாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களை சேருகிறது இந்த நாட்களில் காலமும் நேரமும் டைம் அண்ட் சீசன் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் பார்க்குறோம் ஆச்சரியமாக இருக்கிறது காலமும் நேரமும் நம்மை விட்டு எங்கேயோ போய்விட்டது நாம் அதை துரத்தி துரத்தி பிடித்தாலும் அது நமக்கு தொலைவிலே ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லா மனுஷனுமே ஏதோ ஒரு வகையில் இந்த கை கால் இல்லாத ஹேண்டிகேப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்முடைய காலமும் நேரமும் இழந்த ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம் ஒரு சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும் அதனால்தான் ஒரு காலமும் நேரமும் நம்மை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய ஒரு நல்ல வார்த்தையை நம்ம கேட்கணும் உதாரணமாக நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது ஒரு குற்றவாளி கூண்டில் மரண கைதியாக நிற்கிற ஒரு ஆள் அதை செய்யவில்லை என்ற ஒரு சாட்சி உரிய நேரத்தில் சொல்லப்பட்டால் அவன் அந்த தூக்கு கயிலேருந்து தப்பலாம் இல்லையா ஆனால் அதை சொல்ல வேண்டிய மனிதன் அதை சொல்லாமல் போயிட்டால் அவன் மரணத்தை அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் தான் சொல்கிறாரு நல்ல நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பழைய ஏற்பாட்டில் எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பக்கம் ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை வெள்ளி வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் தட்டு வெள்ளி வச்சிருக்கிற பழம் வந்து பொன்னால் செய்யப்பட்டது எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் எவ்வளோ விலையேறப்பெற்றது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொற்பழத்துக்கு சமமாக ஏற்ற வேளையில் சொன்ன வார்த்தை இருக்குதுதான் இதை தான் நம்ம வந்து கோல்டன் அவர் பொன்னை போன்ற நேரம் என்று சொல்கிறோம் சொல்லுவாங்க பொன்னை விட நேரத்தை காப்பாற்றுறது பொன்னை விட காலமும் நேரமும் விலையேற பெற்றது என்று நாம் சொல்கிறோம் இங்கிலீஷில் கோல்டன் அவர்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த நூற்றி எட்டுன்னு ஒன்று அடிக்க தடவை நாம் வெளியே செல்லும்போது குறுக்கு நெடுக்குமா ஓடுறதை பார்க்குறோம் அந்த வாகனத்தில் போகிறவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுகிறார்களான்னா இல்லை ஒரு சிலர் காப்பாற்றப்படுறாங்க இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு நல்ல வேலை நீங்கள் ஒரு மணி நேரம் லேட்டாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஹார்ட் அட்டாக்கான ஆளை கொண்டு போனதுனால டாக்டரால் காப்பாற்ற முடிஞ்சது அதுதான் கோல்டன் அவர்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் தள்ளி நம்ம கொண்டு போயிருந்தோம்னா அவர் இறந்திருப்பார் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கோல்டன் அவர்னு ஒன்று இருக்கா நமக்கு காலமும் நேரமும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கோல்டன் அவர் மாதிரி தான் எந்த ஒரு மனிதன் இயேசுவை குறித்து காதாலை கேட்கிறானோ அவருடைய மரணத்தை குறித்து கேள்விப்படுகிறானோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கேள்விப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு அதுதான் கோல்டன் அவர் அதுதான் பொண்ணை பார்க்கல விலையேற பெற்ற ஒரு நேரம் காரணம் என்னன்னா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்த மனிதனை உயிர்ப்பிக்கும் வார்த்தை தான் அந்த வார்த்தை எபேசி ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் ஒன்று திம்பத்தி முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆக என் அன்பு சகோதரர்களே கோல்டன் அவர் என்று சொல்லக்கூடிய அந்த பொன்னான நேரம் இயேசு நீங்கள் தெரிந்து கொள்கிற நேரம் வாழ்க்கையில் இந்த பொன்னான நேரத்தை தொலைச்சவங்கள தான் நம்ம ஏராளமாக சந்திக்கிறோம் ஏதோ ஒரு சிலர் தான் வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாக இருக்காங்க எப்படி ஒலிம்பிக்கில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஈடுபட்டாலும் வெற்றி பெறுகிறவர்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அதில் முதல் பரிசு வாங்குறவங்க ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் பரிசு பெற மாட்டாங்க ஆனால் கிறிஸ்துக்குள்ளே ஓடுகிற எல்லாருக்கும் அந்த பரிசை தேவன் வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் சகோதரிகளை நம்ம ஆமத்திலேருந்து தொடர்ந்து நம்ம படித்தோம்னா அந்த காலத்து மக்கள் தேவனுடைய காலத்தையும் நேரத்தையும் இப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு கிடைத்தது என்பதை நம்ம பார்க்கலாம் ஆதியாகவும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் இதுதான் அந்த கோல்டன் அவர் இதனால்தான் நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் ஆகிய எட்டு பேர் பெருவெள்ளத்திலே காப்பாற்றப்பட்டாங்க கத்தர் கட்ளையிட்ட யாவற்றையும் அவன் செய்து முடித்தான் அப்போது நாம் வந்து ஒரு பொன்னான நேரத்தை பெற விரும்பினால் தேவனுடைய கட்ளைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் சில பேருக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அந்த வேலையில் போய் சேர்ற அன்னைக்கு லேட்டாக போவார் அதனால் இந்த வேலை வேறு ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படும் அது மாதிரி நாம் ஒரு சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது பொன்னான நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் ஆதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் கத்தர் ஆபர்காமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் அபிராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உள்ளவனாயிருந்தான் நம்ம எப்போதும் படிக்கிற ஒரு கேரக்டர் ஆபிரகாம் இந்த ஆபிரகாம் இடத்துல நம் கற்றுக்கொள்ள வேண்டிய பொன்னான நேரம் கர்த்தர் சொன்ன உடனே உடனே அவன் புறப்பட்டு போனான் தான் அவனுக்கு எழுபத்தைந்து வயது உட்காந்து யோசித்து போகிற தூரம் எவ்வளவு அங்கே எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க அங்கே என்ன நடக்கும் நமக்கு இந்த மாதிரிலாம் அவன் யோசிக்கலை கத்தருடைய பிள்ளைகள் இந்த அளவுக்கு கீழ்ப்பிடுதல் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆதியாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் சகோதரர்களே சோதேம் குமாராவை தேவன் அழிக்கும்போது அந்த பட்டணத்தின் மீது அக்னி கலந்த கந்தகம் ஊற்றப்பட்டது அந்த பட்டணம் முற்றிலும் எரிந்து சாம்பலானது லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் கத்த தப்புவித்து அவர்களை அருகில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துக்கு ஓடி போகும்படி சொன்னார் அப்படி அவர்கள் ஓடிப்போக ஆரம்பித்த போது கத்த சொன்னார் பின்னிட்டு பார்க்கக்கூடாது திரும்பக்கூடாது என்று சொல்லியிருந்தார் இப்பொழுது அதிகாலையில் அக்னி கந்தகமும் குமாராவின் மீது ஊற்றப்பட்ட போது இங்கே லோத்தும் அவனுடைய குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது அவர்கள் போய் சேர வேண்டிய கிராமம் வருவதற்கு கொஞ்சம் முன்னதாக லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்தாள் அந்த பொன்னான நேரத்தை அவள் இழந்துட்டாள் ஆகவே அவள் உடனே உப்பு தூணாக மாறிவிட்டாள் சில சமயங்களில் கை கெட்டுனது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க கைக்கும் வாய்க்கும் இடைவெளி எவ்வளோ தூரம் மிஞ்சி போனால் மூணு அடி அல்லது மூன்று அடி இருக்கும் இப்போது சாப்பாடு கையில் இருக்குது ஆனால் வாய்க்கு போகல அது மாதிரி இங்கே மாபெரும் ரட்சிப்பை லோத்தின் குடும்பம் பெற்றாலும் ஒரு சிறிய நேரத்தை தவறவிட்ட இந்த பெண் ஒரு தூணாக மாறினாள் ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்று அந்த தேசத்திலே விதை விதைத்தான் அவனை ஆசிர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் சகோதரர்களை இங்கே ஈசாக்கிடத்தில் அந்த பொன்னான நேரம் எப்படி வேலை செய்துன்னு பாருங்கள் அவன் இருந்த அந்த பெலிஸ்தருடைய இடம் அந்த தேசம் பஞ்சத்தால் நிறைந்து பூமி இரும்பை போல காய்ந்திருந்தது இப்பொழுது ஈசாக்கு தன் கையில் உள்ள விதை நெல்லை அல்லது விதை கோதுமையை வேற எங்கேயாவது கொண்டு போய் அதை விளையக்கூடிய இடத்துல விதைக்கணும்னு நினச்சிருந்தார் ஆனால் கத்தர் சொன்னார் நீ இந்த இடத்த விட்டு போகாத இந்த இடத்துல உன் விதை விதைன்னு சொல்லியிருந்தார் அவன் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் விதைத்த போது ஒரு விதை நூறு மடங்கு நூறு சதவீதம் இல்லை நூறு மடங்கு சதவீதம்னா ஒன்றுக்கு நூறுன்னு அர்த்தம் மடங்குன்னு சொன்னால் ஒன்றுக்கு பத்தாயிரன்னு அர்த்தம் ஆக நூறு இன்ட்டு நூறாக பெருக்கு பண்ணோம் சகோதரர்களே இந்த ஈசாக்கு விதை விதைத்த போது நூறு மடங்கு அவன் ஐஸ்வர்யவானாக மாறிவிட்டான் அது மாதிரி பொன்னான நேரத்தை பயன்படுத்த விரும்புகிறவங்க தேவனுடைய வார்த்தையின்படி தங்களுடைய படிப்பு தங்களுடைய வியாபாரம் தங்களுடைய தொழில் தங்களுடைய முயற்சிகள் ஈடுபடும் ஈடுபடும்போது தேவன் கொடுக்கிற பொன்னான நேரம் உங்களை மகாபிரி ஐஸ்வர்ய சம்மனராக மாற்றிவிடும் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் சகோதரில் இந்த வரலாறு ஆபிரகாமனுடைய மகன் அதாவது ஈசாக்கு அவனுடைய மகன் யாகோபு அதாவது பேரன் இந்த யாகோபு தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அவன் தன் மனைவி பிள்ளைகளோடு வரும்போது ஒரு இரவு வேளை அவன் கத்தருடைய தூதனை சந்திக்கிறான் அவனை கெட்டியாக பிடித்துக்கொள்கிறான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன்னு சொன்னான் இந்த இடத்துல யாக்கூபு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க பொண்ணு வெள்ளியை கொடுங்கலாம் கேட்கல ஆனால் பொண்ணு வெள்ளி எல்லாமே அவங்கள இருக்குது இரண்டு பரிவாரங்கள் அவனுக்கு கூட வருது அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் கேட்டான் கத்திர அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அங்கே தான் யாக்கோவு என்ற பெயர் இஸ்ரேவேல் என்று மாற்றப்படுகிறது ஆகவே நாம் கூட பொன்னான நேரத்தை அடையும் போது அதை பெறுகிறவளாக இருந்தால் கத்திரிடத்தில் உறுதியாக அந்த வாக்குதத்துவத்தை பெற்றுக்கொண்டு நீர் என்னை ஆசிர்வதியும் என்று கேட்கவளாய் நாம் இருக்க வேண்டும் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் சகோதரிகளை பொன்னான நேரத்தை உபயோகப்படுத்துகிற ஒரு மனிதன் பாவத்திலிருந்து அதை மாற்றிக்கொள்ள முடியாது யோசிப்பை எகிப்திய பெண்ணாகிய போற்றிப்பாரோடைய மனைவி அந்த வீட்டில் யாரும் இல்லை என்று தெரிந்து அவனை கெட்டியாய் பிடித்து அவனை பாவத்துக்கு உட்படுத்தும் போது அவன் அங்கிருந்து தப்பி ஓடுவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொன்னான் தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் இப்படி செய்ய முடியும் என்று கவனியுங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நற்செய்தி தொடரும் திருமறை நேர நேயர்களே தேவ அழைப்பு பெற்ற மாணவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் தகுதி பதினெட்டு வயதுக்கு மேல் படிப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு காலம் இரண்டு ஆண்டுகள் பயிற்சி மொழி தமிழ் மற்றும் ஆங்கிலம் விடுதி வசதியும் உண்டு தொடர்புக்கு பதிவாளர் தேசிய வேதாகம கல்லூரி த நேஷனல் பைபிள் காலேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டு சர்ச்சு தெரு குமரன் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு செல்போன் எண்கள் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்று எட்டு எட்டு இரண்டு மற்றும் எட்டு எட்டு மூன்று எண்களில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம் இதே மனிதன்தான் அடுத்து வர சில ஆண்டுகளில் எகிப்து நாட்டினுடைய பேரரசனாகிய பாருவனுக்கு அடுத்தவனாக அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டான் இந்த யோசிப்பு தான் இஸ்ரேவேலுக்கு ஆகாரத்தை போஷிக்கக்கூடியவனாக மாறினான் பொன்னான நேரம் நீங்கள் பாவத்திலேருந்து தப்பும்போது உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது சகோதரிலே பழைய ஏற்பாட்டிலேருந்து இப்படி நம்ம சொன்னால் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க முடியும் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது தாவிது தன்னண்டை நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரேவேலுக்கு நேரிட்ட அடிக்கொண்டிடுங்கள் நிந்தையே நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்றார் இந்த கோல்டன் அவர் எப்படி இருக்கு பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் முப்பத்தி ஒன்பது நாட்கள் தொடை நெடுங்கி இந்த பெலிஸ்தீனுக்கு முன்னால் நிற்கிறாங்க கோலியாத் ஒத்த ஆள் ஒண்டிக்கு ஒண்டி வா என்று கூப்பிடுக்கிறான் இஸ்ரேவேல ஒரு ஆள் கூட அவனுக்கு முன்னால் எழுந்து நிற்க முடியல மிக உயரமான மனிதனாக இருந்த சவுல் கூட அவனால் ஒன்றும் செய்ய முடியல வெட்கப்பட்டு போனாங்க அவன் சொன்னால் என்ன நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமை எங்களுடைய கடவுளும் உங்களுக்கு அடிமை நான் உன்னை ஜெயிச்சேன்னா நீங்கள் எனக்கு அடிமை உங்கள் தேவனை எங்களுக்கு அடிமை என்று அவன் நிந்தித்தான் தாவிது ஏற்ற தருணத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற பையனாக இருந்து இந்த வார்த்தை அவன் கேட்ட பொழுது இஸ்ரேவேலனுடைய தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற இவனுக்கு என்ன செய்யப்படும் இன்றைக்கு நான் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை கொண்டு போடுவேன் என்று சொன்னான் அதுக்கு பிறகு தான் அவன் கொண்டான் அப்போது பொன்னான நேரம் அந்த நேரம் வாய்க்கிறதுக்கு முன்னாலேயே அதனுடைய அடையாளத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் பிஃபோர் த கோல்டன் அவர் டேவிட் வாஸ் ப்ரிப்பர்ட் படுத்தி கொண்டான் தண்ண அந்த நிந்தையை நான் நீக்குவேன் என்று சொன்னான் அப்படியே அவன் நீக்கிட்டான் அதனால் சகோதரே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம் வரணும் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம் அது இன்றைக்கே வந்திருக்கிறது அது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எப்படி கை கொள்கிறீர்கள் என்ற விஷயத்தை பொறுத்ததாக இருக்கிறது மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குபடி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெவம் பண்ணினார் இயேசு மனிதனாக வந்தபோது அவருக்கு ஒரு கோல்டன் அவர் கெச்சம் தோட்டத்தில் அவர் நினச்சிருந்தால் அந்த சிலுவில் அறையப்படாமல் அவரால் தப்பி போயிருக்க முடியும் ஆனால் அவர் தன்னுடைய விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாக மாற்றிக்கொண்டார் தன்னுடைய விருப்பம் சிலுவில் அறையப்படக்கூடாது என்பது ஆனால் தேவனுடைய விருப்பம் எதுவோ அதுதான் நடக்கணும் என்பது அதை தான் அவர் சொல்லி ஜெபிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை நாம் அனுபவிப்பதாக இருந்தால் நாட் மை வில் பட் தைன் வில் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களே உள்ளங்களே சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக மாற்ற அதாவது ஒரு கோல்டன் அவராக நாம் மாற்றுறதா இருந்தால் நாம் கத்திரிக்க கீழ்ப்படிவது மட்டுமல்ல நம்முடைய மனதில் நம்முடைய விருப்பம் அல்ல தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மற்றையு நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இயேசு கலிலேயே கடலோரமாய் நடந்து போகையில் மீன் படவிகளிலிருந்து இரண்டு ஆகிய பேரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும்போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்க வேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்போ சிலர்களை கிறிஸ்து அழைக்கிறார் அவர்கள் வேறு வேலையாக இருந்தார்கள் அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் ஆகவே வலை போட்டு மீனை பிடித்து கொண்டிருந்தார்கள் மீன் அவருடைய வாழ்க்கையினுடைய வருமானம் அதுதான் அவருடைய உணவு அவருடைய எல்லா காரியமும் அந்த தொழில்தான் நடக்கிறது ஆனால் இயேசு அவர்களை அழைத்த போது வலையும் போட்டாங்க படகையும் விட்டுட்டாங்க இயேசுவின் பின்னால் போனாங்க இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்போசர்களுக்குள்ள இருந்தது அதனால தான் அவர்கள் பொன்னான நேரத்தை சரியாக பயன்படுத்தினால அவர்கள் சபையின் அஸ்திவாரங்களாகிய அப்போசர்களாக இருக்கிறாங்க அப்போசரர்கள் சாதாரணமான மக்கள் அல்ல இயேசுனுடைய சாட்சிகள் பார்த்திங்களா அவங்க தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அந்த காலத்தையும் நேரத்தையும் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க என்றதை நீங்கள் பார்க்கலாம் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இந்த வரலாறு இயேசு கிறிஸ்தனுடைய ஜென்ம எதிரி திருச்சபையினுடைய முதல் எதிரி அநேக பரிசுத்தவர்களை கொன்று இரத்த சிந்திய மனிதன் சபைகளை அழித்தவன் ஆனால் அந்த பொன்னான நேரம் அவனுக்கு வாச்ச போது அவன் தமஸ்கு போகிற வழியில் இயேசுவை சந்தித்த போது உடனே அவன் மாறிவிட்டான் என் ஆண்டவரே என்று சொல்ல ஆரம்பித்தான் அவன் திருமுழுக்கு பெற்று சவாலாகி அவன் பவுலாக மாறினான் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அதாவது பிலிப்பு நாட்டில் பிலிப்பிய சிறைச்சாலை அதிகாரி சத்தியத்தை நடு இரவில் கேட்டு கைதிகளாகிய பவுலையும் சீலாவையும் கொண்டு தேவ வசனத்தினால் வழி அந்த இரவில் இந்த சேம் நைட் அந்த சிறைச்சாலை காரணம் அவனுடைய குடும்பமும் ஞானஸ்தானம் பெற்றார்களாம் நாளைக்கு நான் ஒத்தியே போடலை அந்த கோல்டன் அவரை அவங்க மிஸ் பண்ணல சௌதலை இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கவனம் இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் இரண்டாம் வசனம் பக்கம் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது அணுக்கிரக காலத்திலே உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ அணுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் காலம் நேரத்தை தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் இழந்து விட்ட மக்கள் கத்த சொல்கிறார் இது ரட்சிப்பின் நாள் இது அனுக்கிரகத்தின் நாள் நண்பர்களே இன்று நான் பார்த்த இந்த வேதாம காலத்து மனிதர்கள் தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பொன்னான நேரமாக மாற்றிக்கொண்டார்கள் தேவ் டேக்கன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இன்டி எ கோல்டன் அவர் அது எதுவாக இருந்தாலும் சரி சகோதரி நீங்கள் இன்றைக்கு ரட்சிப்பை உங்களுடைய காலமும் நேரமும் சொன்ன ஒரு தேதி என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் இதுவே அந்த வேலை என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் முதலாவது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுவீர்களானால் உங்களுடைய காலம் உங்கள் கையில் உங்களுடைய நேரம் உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் எவ்வளவு நேரத்தை வேணாலும் எடுத்து செலவு செய்யலாம் ஆகவே இந்த அளவில் இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவே செய்கிறேன் பொன்னான நேரம் எல்லா மனுஷனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் அது தேவனுடைய வார்த்தையை கேட்பது அதற்கு கீழ்ப்படிவது தேவனை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறுகிறேன் பிரார்த்தனை செய்வோம் பரிசுத்த முல்லை எங்கள் நல்ல தகப்பனே காலமும் நேரம் என்ற தலைப்பில் உமது வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக உங்கள் ஸ்தோத்திரம் நாங்கள் எங்களுடைய கோழை தனங்களை விட்டு சோம்பலை விட்டு ஆண்டவர் எங்களுடைய வாயில் இருக்கிற சாபங்களை விட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களை ஏவி அறலும் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜபம் கேளும் பரிசுத்தன் இருந்த நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழித்தும்ந்தன் உந்தன் ஜவபாதையில்ந்தன் வாக்குகள் கோரமாம் பாவியாம் என்னையும் முந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர் கோரமாம் பாவியாம் என்னையும் முந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர் கழுவி நீர்ந்தன் பாவ கரைகள் களைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை கழுவி நீர்ந்தன் பரைகள் கலைந்தேன் வாழ்க்கையின் ரோகங்களை உந்தன் ஸ்னேகவாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில் ஜீ பாதையில் உந்தன் ஸ்னேகவாக்குகள் திருக்கரம் நீட்டி என்னை அனைத்தே உம் மகா ஸ்னேகத்தை வர்ணிக்கவே திருக்கரம் நீட்டி என்னை அனைத்தே உம் மகா ஸ்னேகத்தை வர்ணிக்கவே ஆயிரம் நாவுகள் போதாது ஐயா எப்படி மறப்பெண்ணானும் ஐமையே ஆயிரம் நாவுகள் போதாது ஐயா எப்படி மறப்பெண்ணானும் ஐமையே உந்தன் ஸ்னேகவாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி வாக்குகள் அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது இடத்துல பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க இதை நம்பர் பாருங்கள் அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன் அது என்னென்னா நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள் அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அக்செப்ட் பண்ணுங்கள் ஏன்னா ட்ரூத் இல்லையா அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகுற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது பட்டணமே இருக்குது இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே ஆஹா இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க அதுபோல் இந்த சுவிசேஷம் இந்த சத்தியம் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் அவர் தானே பண்ணார் இயேசுவை கண்டேன் வந்து பாருங்கள் அப்படின்னார் அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்க மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக உதவியாக இருங்க நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா காட் பிளெஸ் யூ தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி குற்றம் நீங்கி விடகுண மாறிச்சா அட்டு குட்டீன் ரத்தத்தினா மாசில்லா சுத்தமா சுத்த மாசுலா திருவு குற்றம் நீங்கி தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமர நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்